யோ அறிவில்ல உனக்கு நெருப்பு பத்தி எரியுது வெட்டி வராம உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கியே அநியாயமா சாக தெரிஞ்சு ஐயா என் உயிரை காப்பாத்துக்கு நான் வெளியே வந்தா உங்க அண்ணன்கிட்ட நீ மாட்டிருப்ப நானாவது உன காதலிக்கிறேன் அதுக்காக கஷ்டப்படலாம் நீ தான் என்ன காதலிக்கவே இல்லையே உனக்கே வீண் பலி யோ உன்னை காதலிக்கிறேன்னு யார் யார் சொன்னது பெருசா இவர் மட்டும் தான் காதலிக்கிறாராம் நீ நெருப்புல கடந்து மாட்டிக்கிட்டப்போ என் நெஞ்சு துடிச்ச துடிப்பு எனக்கு எல்லாம் தெரியும் ரஞ்சிதம் ரஞ்சிதம் என்னமா அது பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்க அங்க போய் பாரு அடுப்பு அணைஞ்சு போச்சு ஆமா அணைஞ்சுதான் போச்சு என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரம் தான் அவங்கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க அவன் வாங்கிக்கிறட்டும் நல்ல ஐடியா என்ன வணக்கண்ணே உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படியா உங்களுக்கு ஆயுசு 100 என்ன பேசுனீங்க கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற அடிதடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டேன் நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு இதுல என்னங்க இருக்கு வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு அதை விவரமா எழுதியிருக்கேன் அவள்கிட்ட போய் கொடு அப்படியா டீச்சர் உங்களை பார்க்க கேடி வாசு வரார் என்ன கேடியா கேடினா அந்த கேடி இல்ல இது இனிஷியல் எங்க இருக்காரு வாங்க வந்துகிட்டே இருக்கேன் வணக்கம் வணக்கம் பரவாயில்ல நானே போட்டுறேன் இந்தாங்க பழம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே சின்ன விட விஷயம் தானே பாத்தியாடா கதிரு படிச்ச பொண்ணு இல்ல பொட்டு அரைஞ்ச மாதிரி பட்டுன்னு புரிஞ்சுக்கிச்சு பாரு அப்புறம் என்ன மேலம் கொட்டாம தாலி கட்டாம கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே இருக்கட்டும் இருக்கட்டும் அவசரப்பட்ட எப்படி நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன்ல உனக்கு இல்லாதா கேளுமா வீடு வாசலா இல்ல தோட்டம் துறவா என்ன வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கலக்கி சம்பாதிச்சது நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க படிப்பா நான் படிக்க நினைச்ச காலத்துல இந்த ஊர்ல பள்ளிக்கூடமே கட்டலைங்க கதிரேசா நீ கடைக்கு போய் ஒரு 1 கிளாஸ் புத்தகம் வாங்கிட்டு வாப்பா சரி சொல்றாங்கல்ல போடாமா நீங்க அந்த கிளாஸ்ல போய் உட்காருங்க யாரு நானா விளையாடுறியா என்ன நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க நான் ஒரு பிஎஸ்சி பிடி என்ன கட்டி போறவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கணும் என்ன வச்சுக்க போறவர்னா ஒரு பிளஸ் டூ அது படிச்சிருக்க வேண்டாமா ரெண்டு எழுத்து தானே அதை பின்னாடி எழுதிட்டா போச்சு மிஸ்டர் கேடி சரி சரி கதிர பட்டு கொஞ்சம் சபாஸ் டீச்சர் இந்த மாதிரி உருப்படாத பசங்க தெரிந்த உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு டீச்சர் இருந்தா போதும் ஏன்பா ராஜா நான் மிலிட்டரியில இருந்து வரும்போதெல்லாம் நீ ஒல்லியா இருப்ப இப்ப என்னடான்னா சதப்பத்தா இருக்க என்ன விஷயம் அதான் நம்ம வீட்டுல புதுசா ஒரு டீச்சர் வந்து தங்கியிருக்காங்கன்னு அடிக்கடி லெட்டர் போட்டனே எல்லாம் அவங்க சமைச்சு போற சாப்பாடு தான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லு ஆமா ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு மழை தண்ணி ஏதாவது உண்டா ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சுனே அந்த டீச்சர் நம்ம ஊர்ல கால் எடுத்து வச்ச நேரம் பேய் மழை பெஞ்சு விவசாயம் எல்லாம் படு சூப்பரா இருக்கு ஓஹோ ஆமா நான் எதை பத்தி பேசினாலும் நீ சுத்தி சுத்தி டீச்சர்கிட்டயே வந்து நிக்கிறிய அந்த அம்மா மருந்து மாய ஏதாவது வச்சுட்டாங்க நீ ஒண்ணுன வீட்டுக்கு வந்து முதல்ல டீச்சரை பாரு அப்புறம் நீயே சொல்லுவ அண்ணே இவங்க தான் அடிக்கடி லெட்டர்ல எழுதுவே அந்த டீச்சர் வணக்கங்க வணக்கம் சொல்றாங்கல்ல வணக்கம் கிழவே என்னது புது பழக்கம் இதெல்லாம் இந்த பொண்ணு ஏற்பாடு இதெல்லாம் நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது போ வாங்க மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார் இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா ஓஹோ மாவட்ட கலெக்டர் வந்தார் பிரிச்சு படிச்சுட்டேன் செம்பு தான் வச்சிருக்கேன்ல ஊத்திட்டு போய்யா என்ன வீம்பு வீராஜாமி என்ன தவிக்கமா இருக்கீங்களா இல்ல இப்ப என்ன பண்ணணுங்கிற நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா காத்து வாங்கவான்னு கேட்டேன் காத்து வாங்க விக்க நல்ல வியாபாரம் பால ஊத்திய என்ன பால் தண்ணியா அடிக்குது அடச்சே மெதுவா கேட்கப்படாது பதட்டத்துல பாதி பால கீழே ஊத்திவிட்டேன் எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு ஓஹோ மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா மாட்டுக்கு கிடைக்குது மனுஷனுக்கு கிடைக்கல என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பால ஊத்திட்டு போய்யா ஊத்துறங்க Thank you.
சொன்னார். என்ன யாரு எரும மாடு யார பாத்தியா எரும மாடுன்னு ஒரே மிதியா மிதி வேணாங்க வேணாம் உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம் கூதனாலே போதும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெற்றப்பனை உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன் இவனுக்கு லவ் லெட்டர் குடுக்கற வயசாயது 60 சசி பூர்த்தி பண்ற வயசு இந்தாங்க அவ்வளவு கேவலமா பேசாதீங்க இந்த வயசுல என்ன ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறான் அது வேற விவகாரம் இந்த லெட்டர் நான் எழுதலீங்க நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதியிருக்குத ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான் தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க இதை நான் எழுதல பின்ன எவையா எழுதினா ஐயோ அந்த அழகேசனும் அந்த வில்லங்க பொண்ணுச்சாமி எழுதுனது அவங்கள்ட்ட சொல்லி வை சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும் இந்த மாதிரி பொட்ட பய தலமா லெட்டர் எழுத வேண்டான்னு பயங்க ஏங்க என்னம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க பெரிய லைலா மஞ்சனு லவ்வா பண்றீங்க நல்லா இருக்குங்க ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி யோ அவங்க வர சொல்லியா சரிங்க யோ இங்க வாயா ஏங்க கொஞ்சம் குழி எதுக்குங்க மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான் மறக்கவே முடியாதுங்க ரெண்டு மூணு இளம்பவே காணும் அந்த பொண்ணு என்னடா உன்னை விழுந்து விழுந்து கவனிக்குது கதை ஒரு மாதிரியா போத நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஆ புரியுது சீக்கிரம் மூலத்தை கொட்டிட வேண்டியதான் மார்க்க எப்படி எடுத்துருவேன் ஆமாயா என் பழக்கத்தினால உன் படிப்பு கெட்டு போனதா ஆயிடக்கூடாது பாரு அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேரு சரி நேரமா அது புறப்படு என்ன அந்த ஆளு நம்மளையும் உரைச்சு பாக்குறான் யோ அந்த ஆளு பார்க்கவே பயமா இருக்கு சீக்கிரம் வண்டி அடியா போயிடலாம் தாப்பா நெல்லு அட ஒண்ணதான்ப்பா சீக்கிரம் ஓட்டியா மீசியும் கீசியும் பார்த்தா சாரா வியாபாரி மாதிரி இருக்கான் அநேகமா உங்க அண்ணனுக்கு வேண்டியும் போட்டுருக்கு இருப்பில மனுஷன் செத்த நேரத்துல நம்ம கொலை அத்துட்டானே திருட்டு காதல் பண்ணினாலே கண்டவனுக்கு பயந்து சாக வேண்டி இருக்கு என்ன போதுமா யோ இல்லையா இன்னும் ஒன்னே இருக்கு படிச்சுக்கிறேன் ஐயோ என்ன ரொம்ப அடிபட்டுச்சா யோ தூக்க முடியலன்னு சொல்ல வேண்டியது தானே தொப்புரு போட்டுட்டு எப்படி எவ்வளவு நேரம் கையில சுமக்கிறது கண்ணி போச்சா எடையா கைய மூஞ்ச பாரு ஐயோ அல்லாத நல்லா மாட்டிக்கிட்டான் எங்க அண்ணன் வர்றாரு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றது
ஒன்னு பண்ணு, நீ அங்க போய் யாருக்கு தெரியும் ஒளிஞ்சுக்க. நான் பெல்லு கொடுத்தா நீ வெளியில வா, இல்லனா வராத. கிளம்பு கிளம்பு, நடந்து போக முடியல, தவறாத போயிருப்போ. ஏய் திணி பண்றறேன் என்ன பட்டு சம்பந்தத, நானு எனக்கு மாங்காயில பங்கு உண்டு, அம்படி தின்றாத. போயா அல்பம் அல்பம். ஏ ராஜா வாங்க வாடா. ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இந்த புக்கு. ஆ அது தெரியுது, மொட்டை வயல்ல உட்காந்து ரொம்ப படிக்காத, இருக்கிற மூலையும் உருகிட போகுது, வா போலாம். அண்ணே இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேன். என்ன இவன், ஹெல்த் இஸ் வெல்த் மேன், பட்னியா இருந்து படிக்காத, வா போலாம் வா. அப்புறம் ரஞ்சிதா? இல்ல இல்ல, மனோரஞ்சித பூவை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை சொன்னேன். என்ன மாங்காயா? சாப்பிட வேண்டிய வயசுதான், அதுவும் திருட்டு மாங்காய்னா தனி ருசிதான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி சொல்லிட்டா எப்படிமா? தோட்டம் என்னதாச்ச? மாங்காய ஒளிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இதுக்கே கோவிச்சுக்கிட்டா எப்படி? பாவம் சின்ன பொண்ணு, பயந்துட்டியா? வேற ஒண்ணும் இல்ல, நீ விருப்பப்பட்டா தோட்டத்தை உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். யோ என்னையா வளர்ற, நான் யார் தெரியுமா? வாசுவோட தங்கச்சி தானே. நீ வீட்டுக்கு போமா, விளக்கத்த அங்க வந்து சொல்றேன். நல்லா தான் இருக்கா. என்ன இது? விடு, நான் சொல்ற கேளுங்க, விடுங்க. நீங்க சாமி சத்தியமா இனிமே சாராயம் விற்க மாட்டேன். இனிமேல் சாராயம் வித்ததா கேள்விப்பட்டேன், வெட்டி போலி போட்டுருவேன். நீங்க வாங்க, பேசாம வாங்க. அதுவே ஒரு சாவுக்கு காரணமாவும் ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், சின்ன வயசுலயே கோவில் உண்டிய உடைச்சிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். அப்பன் தொழில மகன் செஞ்சிட்டு இருக்கான், ஆத்தா தொழில என்னைக்கு பொண்ணு ஆரம்பிக்க போறாளோ. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுனே, காலேஜ்ல எல்லாரும் பேசிக்குவாங்க. டேய் அவங்களுக்கு என்னடா தெரியும், அது ஒரு தரங்கட்ட குடும்பம்டா. அந்த குடும்பத்துல யாருமே யோக்கியம் கிடையாது, எல்லாம் ஒரே கூட்டையில ஒரு மட்டைங்க தான். நீங்க வாங்க. சார் அந்த பேப்பர் எடு. இன்னும் எழுத முடியல சார். அந்த பேப்பர் எடு மேன். எந்த பேப்பர்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறிய. உன்ன மாதிரி பிட்டடிக்கிற பசங்களை என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். நடப்பின் சொல் ரூமுக்கு. சார் ஒரு யோக்கியமான ஸ்டூடண்ட் மேல வீணா பழி சுமத்துறீங்க, இதனோட விளைவுகளை சீக்கிரமே சந்திக்க வேண்டி வரும். என்ன மேன் மிரட்டுறியா? மரியாதை இப்ப நீ வெளியே வரியா இல்ல நான் வர வைக்கட்டுமா? சார் என் கையில பேப்பர் இருக்கும்போது நீங்க பிடிச்சீங்களா? எதை வச்சு காப்பி அடிச்சுதான் சொல்றீங்க? நீ சரிப்பட்டு வரமாட்ட, நானே பிரின்சிபல வரவழைக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம்னா இந்த பேப்பர் பாருங்க, என் கையில பட்ட இங்க அதுல ஒட்டி இருக்கு. சார் உண்மையை நான் ஒத்துக்கிறேன், நான் தான் காப்பி அடிச்சேன். விளையாடுறியா நீ? மச்சி தாய்க்குளம் பிட் அடிக்க பழிய இவன் ஏத்துக்கிறானே. காதலிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ரூட்டுமா? தாய்க்குளம் சப்போர்ட் பண்ணி நாம காலி கூட தான் சார். நான் தான் சார் பிட் அடிச்சேன். என்னடா
கிடைக்காம போச்சு.